இப்போ அநேகமான கோவில்களில் இப்படியான இதுகள் பூஜை புனக்காரம் எல்லாம் செய்து அந்தன பெருமக்களுக்கு வேண்டிய அஸ்திரங்கள் அதுகளெல்லாம் கொண்டு கொடுக்குறார்கள் அது நடைபெற்று கொண்டு தான் இருக்குது ஆனால் இதே நேரத்தில் இப்போ சைவராகி நாங்கள் செய்கிறோம் ஆனால் பிற சமயத்தவர்கள் இவ்வாறு செய்கிறார்களா ஒரு கேள்வியும் எங்களுக்கு எழுகிறது புற சமயத்தவர்கள் செய்கிறார்களா என்று பார்த்தா ரெண்டு விஷயத்தை பார்க்கிறோம். நீங்கள்ங்கள இங்க இருக்கிற இங்க இருக்கிற பெரிய வைத்தியசாலைகள் இருக்கிறது அதாவது இப்ப காப்ரோல இருக்கிற பொது வைத்தியசாலை அல்லது இங்க இருக்கிற அது சென்ட்ரல் ஹாஸ்பிடல். இந்த ஹாஸ்பிடலுக்கு போனா அங்க வந்து இந்த காஸ்பிடலுக்கு இந்த வைத்தியசாலைக்கு உபகரித்தவர்களுடைய பேர் பத்தியே பாடுங்க. இவர்களுக்கு எப்படி உபகரிக்கிறார்கள் என்று பார்ப்போம் அப்ப இதோ பணம் உள்ளவர்கள் கொடுத்தார்கள் அப்படி சொல்வது உண்டு பணம் உள்ளவர்கள் கொடுத்தார்கள் உண்மைதான் பணம் உள்ளவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் எல்லாரும் பணக்காரர் இல்லை இதுலயே ஒரு விஷயம் இருக்கின்றது பல பேர் வந்து காப்புறுதி செய்திருப்பார்கள் ஆயுள் காப்புறுதி ஆயுள் காப்புறுதி அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் அதுல ஒரு பெனிஃபிஷரியாக இந்த தமக்கு விருப்பமான ஒரு தர்மஸ்தாபனம் இந்த வைத்தியசாலையை போட்டிருப்பார் அப்ப அவர்களுடைய பேர்லேயே அது அங்க போய் சேரும்

வது அவர்களுடைய

அடுத்தது இங்க இருக்கிற நாட்டுல இருக்கிற இன்னொரு விதமான தர்மஸ்தாபனம் என்று கேட்டால் நாங்க ஒவ்வொருவரும் கட்டுகின்ற வரிப்பணம் அரசாங்க வரிப்பணத்திலேயே அரசாங்கத்தினூடாக தர்ம காரியங்கள் நடக்குது எ ஊர்ல அதுகள் அந்த அளவுக்கு கிடையாது அந்த அளவுக்கு அப்ப இன்றைக்கு அரசாங்கம் நடத்துகின்ற அனாத இல்லங்களோ அல்லது பகவதீபர் காப்பகமோ அல்லது அதன் ஊடாகவும் புண்ணியம் போய்கொண்டிருக்கு பென்ஷன் அதுகளுக்கு அந்த புண்ணியம் அங்கேயும் வருகிறது மற்றது அடுத்தது வந்து என்னென்னு கேட்டால் இவர்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களை எடுத்து பார்த்தால் அவர்கள் வந்து பொதுவாக இப்படி ஆண்டாண்டு நினைவு கூறுவது இல்லை ஆனால் அவர்கள் இருக்கின்ற பொழுதே அந்த சகோதரத்துவத்தினுடாக வாழ்ந்து அவர்கள் போகின்றார்கள் மற்றவர்கள் போகின்ற பொழுது அவர்களுடைய புண்ணிய ஒவ்வொரு ஹஜ் பெருநார்கள் அந்த நோன்பு நாட்களின் போது அவர்கள் நிறைய தானதர்மம் செய்கிறார்கள் அதனுடன் வலியுறுத்தப்பட்டு அவர்கள் வாழ்நாள் இருக்கும் பொழுதே நிறைய செய்து போகின்றார்கள் எல்லாம் மற்றது அவர்கள் அவர்கள் இறந்தவர்களை நினைக்கின்றார்களோ இல்லையோ இந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த தேவ கடன் எப்படி வழிபடுகிறது என்பதை சொல்லிக் கொடுக்கிறார் ஓ அது ஒரு பெரிய என்னுடைய அன்பர் நேட்டு கந்தேன் நேற்று ஒன்று கூட இருந்தது அப்ப அதுல சொன்னார் வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு பின்ன ஒரு இஸ்லாமிய அவருடைய ஒரு ரிசப்ஷனுக்கு வெடிங் கூப்பிட்டு இருந்தார்கள் என்று சொன்னார் அப்ப சொன்னாரு நாங்க போயிருந்தோம் ஆண்களால இருந்தோம் அந்த ரிசப்ஷன் நடந்து கொண்டு இருக்கிறக்கே பார்த்தாலும் அந்த தொழுகடியம் வந்த உடனே சட ரெண்டு போய் தொழுகுறையார்கள் அதுல ஒரு அந்த அளவுக்கு கட்டுமா அதே அவர்களுக்கு அங்க போய் சேர்ந்துட்டு வந்த அவர்கள் நாளுக்கு ஐந்து தரம் தொடர்றாங்க நாங்க அஞ்சு நாளுக்கு ஒரு மார்க்கத்தாருக்கும் இது உண்டு வெவ்வேறு வடிவங்கள் வடிவங்கள்ல உண்டு அதை நாங்கள் வெவ்வேறு விதமாக செய்கிறோம்